ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நட்ராஜ், இது உங்கள் சேனல் ட்ரீம் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கேமரா என்னென்னா கெனான் UASR3, அதாவது கெனான் தரப்புலேருந்து புதுசாக வர இருக்க கேமரா. இதை பற்றின சில அப்டேட்ஸ் மட்டும் இப்போ வந்திருக்கு, அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னா இந்த கேமராவில் 30 FPS வரைக்கும் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதாவது எலக்ட்ரானிக் ஷட்டர் யூஸ் பண்ணி, எலக்ட்ரானிக் ஷட்டர் யூஸ் பண்ணி சொல்லும்போது ரா ஃபோட்டோ 30 ஃபோட்டோ ஒரு செகண்டுக்கு எடுக்க முடியும் இந்த கேமராவால். இது வந்து ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். சோனி A1லேயும் இதே மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்துருந்தாங்க. இந்த இதை நம்ம பார்க்கும்போது சோனி A1 வந்து இதை பீட் பண்ணலை. ஸோ சேம் தான், ஓகேங்களா. ரெண்டாவது வந்து ஒரு ஃபியூச்சர்னு சொல்லும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லும்போது AF, அதாவது ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டேட் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஐபால் ஆட்டோ ஃபோக்கஸ், அதாவது அது வந்து சோனி A1 இருக்காது, இந்த கேமராவில் வந்து ஐபால் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கெனான் தரப்புலேருந்து இப்போ வெளியே வந்திருக்கு. என்னவாக இருந்தாலும் கேமரா வந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஃபஸ்ட்டாக அவங்க லான்ச் பண்ண ஒரு 1 மந்த் 2 மாதம் முன்னாடி ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் கூட இந்த அப்டேட் அவங்க சொல்லல, டிஜிக்X ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து R5 இருக்கட்டும், R6 இருக்கட்டும், 1Dx Mark 3 இருக்கட்டும், இந்த ப்ராசஸர் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. கெனானில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ப்ராசர்னு கூட இந்த ப்ராசஸர் சொல்லலாம். டிஜிக்X இந்த ப்ராசர் தான், அதாவது இந்த ப்ராசஸர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க கெனான் R3. நெக்ஸ்ட்டாக பார்த்தோன்னு சொன்னால் இந்த கேமராவில் டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ளாக்ஷிப் கேமராவில் எல்லா கேமராலுமே இது மேக்ஸிமம் இருக்கும், டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இந்த கேமராவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கெனான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் இந்த கேமராவில் அதாவது மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் நியூ மொபைல் ஆப், அதாவது நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ணுவீங்க இல்லையா, அதோட வந்து ஸ்பீடாக இருக்கிறதுக்காக நியூ மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ண போகிறதாட்டு இந்த கெனான் வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் இந்த கேமராவில் 8 ஸ்டாப் வரைக்கும் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் ஆப்டிக்கல் ஐஎஸும் 8 ஸ்டாப் வரைக்கும் இந்த கேமராவில் ரிகவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னு சொன்னால் இந்த கேமராவில் 4Kவை ஓவர் சாம்பிளிங் பண்ணி ராவாக இன்டர்னலாக ரெக்கார்ட் பண்ண முடியும். C log 3 வரைக்கும் இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கேமராவோட டிசைன் பற்றி தான். இந்த கேமராவோட டிசைன் அப்படின்னு வரும்போது 1Dx Mark 3 மாதிரியே தான் இருக்குது. 1Dx Mark 3 கீழே ஒரு டிஸ்பிளே இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்பிளே பதிலாட்டு இதில் வந்து 3 பட்டன் வச்சுருக்காங்க. என்ன பட்டன்லாம்னா டெலிட்டு, சர்ச், அப்புறம் வியூ பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெனு பட்டன் வந்து மேலேயும், ரைட் பட்டன் வந்து அதுக்கு கீழே வாட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேமராவில் ஒரு அற்புதமான ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு விருந்தளிக்கிற வகையில் ஒரு LCD டிஸ்பிளேயும் அது வந்து டச் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் ஃப்ளிப்டாகவும் கொடுத்துருக்காங்க. 1Dx Mark 3 அது வந்து இருக்காது, இந்த கேமராவில் வந்து ஃப்ளிப் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பட்டனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த டச் மாற்றக்கூடிய அந்த ஜாய்ஸ்டிக்காக இருக்கட்டும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் அந்த கேமராவிலையுமே அந்த உள்ளே வச்சுக்க பின் பண்ணியிருக்க லோகோவாக இருக்கட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மேலே மாட்டும் இல்லையா ஒரு ஃப்ளாஷ் மாட்டும் இல்லையா அந்த இது பேடு, அதுவுமே வந்து இது நியூ பேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோனி A1 வந்து இது தான் யூஸ் பண்ணியிருக்கதாட்டும் கேள்விப்பட்டேன், என்னன்னு கிளியராக தெரியல, பார்த்து தான் தெரியும். அதுக்கப்புறம் பேட்ரி சைடு வரும்போது LPE19 நினைக்கிறேன், 1Dx Mark 3 யூஸ் பண்ண அதே பேட்ரி தான் இந்த கேமராலையும் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்மிஷன் எஸ் அந்த சைடு வரும்போது 5G இந்த கேமரா வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது லேண்ட் கேபிளில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் வைஃபை யூஸ் பண்ணாலும் இந்த கேமரா வந்து 5G சப்போர்ட் பண்ணும். தென் இந்த கேமராவோட கார்ட் செக்ஷன் பற்றி பார்க்கும்போது இந்த கேமராவில் வந்து CFexpress கார்டும் அப்புறம் வந்து SD கார்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா கேமராலையுமே CFexpress A கார்டும் B டைப் கார்டும் கொடுத்துட்ருக்காங்க. என்னன்னு தெரியல, இந்த கேமராவில் CFexpress கார்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு போதுமான கார்டு தான், ஆனால் வீடியோ சைடு வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னன்னு தெரியல, கேமரா வந்து பார்த்தா தான் இதனாலும் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்றைக்கி வந்த அப்டேட்டு, அதாவது கெனான் தரப்புலேருந்து US R3 பற்றின வந்த அப்டேட். இதுதான்
இந்த கேமரா வந்து சோனி A1 பீட் பண்ணுமானு கேட்டால் கண்டிப்பாக பீட் பண்ணாது. 1Dxmark3 வச்சு பீட் பண்ணுமான்னு கேட்டால் அதுவும் பீட் பண்ணாது. 1Dxmark3 இதையும் கம்பேர் பண்ணும்போது சேமாக இருக்குது. அதாவது மிரர்லெஸ்ஸில் இது ஒரு ஃப்ளாக்ஷிப்னா டிஎஸ்எல்ஆரில் அது ஒரு ஃப்ளாக்ஷிப், அந்த மாதிரி சேமாக இருக்குது. அதை விட கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம் இதை வச்சு. ஏன்னா இந்த அளவில் லென்சஸ்லாம் வாங்கி எக்ஸ்பென்ஸ் ஆட்டு மிரர்லெஸ் யூஸ் பண்ண அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஸோ மிரர்லெஸ்ஸுக்கும் அந்த அதாவது 1Dxmark3க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது 1Dxmark3 வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் மாதிரி எனக்கு தோணுது. 30 FPS, அதாவது 30 FPS காண்டி வேணால் இதை மேக்ஸிமம் உள்ள ஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாரானா வாங்கலாம். சோனி A1 வந்து இது கண்டிப்பாக வெயிட் பண்ணாது. சோனி A1 வந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு அவங்க கெனான் R1 வேறு இறக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காத்திருந்து பார்க்கலாம். இதிலிருந்து அவங்க கடைசி அந்த அப்டேட் என்னன்னா USR3 கமிங் சோன்.